வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து 2024 பொங்கல் செலிப்ரேஷனை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது, அதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோக்கு இப்போவே வந்து ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. புது புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்க்ரீன்லேயும் வந்து ஐடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ மறந்துடாமல் நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், என்னென்ன மாதிரி நடந்துச்சு ஈவெண்ட்னு காலேஜில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா என்னோடய காலேஜில் இருக்கோம். அதாவது வந்து நான் இப்போ வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறேன். ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறேன். நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து சிதம்பரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அங்கே தான் வந்து எனக்கு அட்மிஷனும் கிடச்சிது, அங்கே தான் இப்போ வந்து நான் இருக்கேன். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து காமனாக வந்து இங்கே நடக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து இண்டிவிஜுவலாக வந்து நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து கொண்டு போவாங்க. இப்போ நம்ம போகிறது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அங்கே தான் போக போகிறோம். இப்போ வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறது காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஹோல் விளாக் மாதிரி, அதாவது நான் இதுக்கு முன்னாடி யூஜியில் இருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே விளாக் எடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் பிஜி படிக்கும்போது ஸோ இங்கே விளாக் எடுக்க போகிறேன். இதை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க, இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட்டை வந்து நமக்கு கொடுங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்து வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் பக்கம் போவோம். இப்போ வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணி போவோம். வாங்க போய் பார்க்கலாம் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே தான் இங்கே காமனாக பார்த்தீங்க. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து யார் யார் வந்து ஒர்க் பண்ணுறா, என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து அங்கே நடக்குது, அது எல்லாத்தையுமே போய் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க ஃபுல்லாக போயிட்டு அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். வாங்க. ஓகே, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. ஆக்சுவலாக வந்து காலையிலே வந்து நான் சீக்கிரமாக வந்துட்டேன், பட் இப்போ தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை தான் பார்க்குறீங்க. வாங்க கிட்டக்க போவோம். ஸோ கோலம் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பானை, அடுத்து வந்து கரும்பு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து நிறைய விஷயம்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ரெண்டு இடத்துல பொங்கல் வைக்கிறாங்க, ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ஒன்றும் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு ஒன்றும். இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஷிஃப்ட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்மளோட சீனியர்ஸ் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. சீனியர்ஸ் தான் வந்து இப்போது இதை எல்லாத்தையுமே வந்து குவார்டினேட் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கிறதுக்கு வந்து நம்மளோட சீனியர்ஸ் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து இங்கே இப்போது இதை எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கோலம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே போட்டு முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒர்க்லாம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே போட்டுகிட்டு இருக்காங்க. இங்கேயும் அரேஞ்ச்மெண்ட் ஓகே. இப்போ அங்கே அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அடுப்புலாம் வந்து செட் பண்ணி பானையெல்லாம் வச்சிட்டாங்க.
அடுத்து குச்சிலாம் வச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. அதை வந்து ஹெச்ஓடி சார் வந்து பண்ணுவாங்க. அது வரைக்கும் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, ஃபுல்லாக கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடிஞ்சது, ஏன்னா அங்கே வந்து சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் போட்டோன்னா வந்து காப்பிரைட் வந்துடும், அதனால சரி நம்ம வீட்டில் போய் டப்பிங் பார்த்துக்கலான்ட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஓகே ஓரளவுக்கு ஒர்க் முடிஞ்சது. திரும்பி வந்து நம்ம ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போவோம், இங்கே என்ன மாதிரி ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோலம் போட்டு முடித்தாதான் வந்து அடுத்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதானே மெயினு. அதனால் அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்டாஃப்ஸ் வரல, ஸ்டாஃப்ஸ் சீக்கிரமே வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது பிஎஸ்சி பிசிஏ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சிலையுமே வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் கோலம் போட்டு முடிக்க போகிறாங்க. ஸ்டாஃப்ஸுமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒர்க்கெல்லாம் முடித்தாதானே வந்து அடுத்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாஃப்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு நல்லாவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா வந்து யூஜி படிக்கும் போதும் வந்து எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடக்கல, பாதி வந்து கோவிட்ல போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் செலிப்ரேஷனே வைக்கல. ஸோ நான் எம்எஸ்சி வந்து தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்குறேன், ஸ்கூல்லையுமே பார்க்கல. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம், அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காலேஜுக்கு சீக்கிரமாகவே வருவேன், ஏன்னா வந்து நான் நெய்வேலியிலேருந்து கிளம்பி வரதுனால எனக்குன்னு வந்து ஒரு பஸ் டைமிங் இருக்குது. நான் என் வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்புவேன், அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து என்னால் காலேஜுக்கு வந்து வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கும் நான் சீக்கிரமாக வந்துட்டேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறதுனால கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் இருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கம்பெனிக்கு இருந்துச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நான் மாட்டிலையும் தனியாக தான் நின்றுக்கிட்டு இருப்பேன். பட் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ப்ராப்ளம் இல்லை. எங்களோட டிபார்ட்மெண்ட் பார்த்திங்களா, இதுதான் வந்து எங்களோட பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே இருக்குது, அதையுமே வந்து உள்ளே போய் எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்குள்ளே போய் பார்ப்போம். மேலேயுமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அங்கே போய் பார்ப்போம். இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் பண்ணி போவோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட வந்தாச்சு, நம்ம இங்கேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போவோம், ஏன்னா அங்கே தான் வந்து எங்களோட கிளாஸ் ரூம் இருக்குது. அங்கே போய் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து மேலே தான் இருக்காங்க, எல்லா கிளாஸ்மேட்ஸும் மேலே தான் இருக்காங்க. வீடியோ எடுக்கணும்னு தான் வந்து நான் கீழே போனேன். ஸோ இப்போ வந்து நான் மேலே போயிட்டேன். ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, இப்போ அவங்கள பார்ப்போம். என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் மொத்தமாகவே அஞ்சு பேர் தான் வந்து பாய்ஸ். இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து சஞ்சீவி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணார். ஸோ மேலேருந்து உங்களுக்கு வியூ பாருங்கள் எப்படி இருக்கு இல்லையா. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கீழே ஸ்டாஃப்ஸ்லாம் நிற்கிறாங்க. நம்ம வந்து திரும்பி கீழே போவோம். இப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்ததுக்கே வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து சஞ்சீவி ப்ரோ தான். ஸோ அவரே ஹெல்ப் பண்ணதுனால தான் வந்து இந்த அளவுக்கு நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இப்போது நம்ம வந்தாச்சு கீழே, இப்போ எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து கீழே நிற்கிறாங்க, நம்ம அங்கே போய் பார்ப்போம். இப்போது வந்து நம்ம அடுத்து என்ன நடக்க போகிறதுன்றதை பார்ப்போம் அங்கே போயிட்டு. ஓகேவா, லைவ்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு, அதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ வந்து சில கேம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து உரி அடிக்கிற மாதிரிலாம், அதுக்கெல்லாம் வந்து இன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுவுமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதையுமே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து அங்கே தான் போகிறோம். ஆக்சுவலாக அங்கே கயிறு வச்சு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு போய் கேட்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ என்ன பண்ணுறீங்க? உரி அடிக்கிறது Thank you.
ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போவோம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் மாறி மாறி தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே சில ஒர்க்ஸ் முடிக்கும் போது அங்கே சில ஒர்க்ஸ் முடிச்சிருந்தாங்க, திரும்பி அங்கே முடிக்கும் போது இங்கே முடிச்சிருந்தாங்க. அதனால வந்து பேரலாக தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து இருக்காங்க, இங்கேயுமே வந்து ஒர்க்ஸ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ திரும்பி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகிறோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து மாறி மாறி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து இங்கே சாம்சங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ நம்மளால் வந்து அங்கேருந்து வாய்ஸை வந்து கொடுக்க முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து இந்த உரி அடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கயிறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கே வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ரோ மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க, கீழே வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த பானையை ரெடி பண்ணி இதை வந்து சென்டரில் கட்டுவாங்க. ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேலே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ப்ரோ கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கயிறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஏணி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த போஸ்ட்டில் ஏறி வந்து கட்டணும். அதுக்கு வந்து கயிறோட லென்த் வந்து கம்மியாக தான் இருக்குது, பார்ப்போம். எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் போட்டு கட்டிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பானையை ரெடி பண்ணணும். சஞ்சீவி ப்ரோ வந்துட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து மாறி மாறி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் வந்து எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன மாதிரி நடக்குதுன்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த பானையை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எஸ் பானையை கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பொங்கல் பானை, பொங்கல் வைக்கிறதுக்கு. இது இல்லாமல் இன்னொரு பானையும் வச்சுருக்காங்க. ஸோ உரி அடிக்கிறதுக்கு இங்கே வந்து குத்து விளக்கெலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ஏற்றி வந்து சாமி கும்பிட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து அடுப்பெலாம் பற்ற வைப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பொங்கல் ரெடி ஆனதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா வந்து அதை படைப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அது எல்லாமே வந்து உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பானைக்குள்ளே வந்து பூ போடணுன்ட்டு பூ கேட்டாங்க. இந்த பூ கிடையாது, இன்னொரு பூ வந்து வச்சுருந்தாங்க. அந்த பூவை தான் வந்து எடுத்து உள்ளே போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாமந்தி பூ மாதிரி இருக்கும் அந்த பூ எடுத்திருக்காங்க. அந்த பூவை வந்து பிச்சு பிச்சு உள்ளே போடணும், ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து பானை உடையும் போது நல்லா உடஞ்சி அந்த பூவெல்லாம் வந்து வெளியே செதறும். ஸோ நல்லாயிருக்கும்னு அதை வந்து போடுறாங்க. அடுத்து வந்து இந்த பானையில் வந்து தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து பூவை ஃபுல்லாக பிச்சு போட்டுடலாம், அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்ட்டு போட்டாங்க. ஸோ நிறைய பூ இருந்துச்சு, அந்த பூ எல்லாத்தையுமே வந்து கலந்து கலந்து போடுறாங்க. நானுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டேன். இப்போ வந்து அந்த பானையை வந்து அந்த கயிறில் கட்ட போகிறாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து அதை அப்படியே ஹேங் பண்ண விட்டுருவாங்க இன்னொரு இடத்துல கட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ என்னால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியனும் கொடுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். எனக்குமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ என்ன மாதிரி நீங்கள் எக்ஸைட் ஆனீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் வந்து இது என்ன மாதிரி ரிலேட் பண்ணிட்டீங்க, எதை வேணாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கயிறு போடுறாங்க, ஏன்னா வந்து அதோடய லென்த் பத்தில், அதனால் எக்ஸ்ட்ரா கயிறு போட்டு அந்த போஸ்ட்டில் வந்து கட்ட போகிறாங்க. இப்போ வந்து உள்ளே தண்ணி ஊற்றணும் இல்லையா, தண்ணி ஊற்றிட்டே வந்து கட்டிடலாம்ன்ட்டு தண்ணி எடுக்க போயிருக்காங்க. இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள்லாம் பூசி அதில் வந்து பொட்டுலாம் வைக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போவோம், ஏன்னா பேரலாக தான் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் இங்கே கொஞ்சம் ஒர்க் நடக்குது, அங்கே கொஞ்சம் ஒர்க் நடக்குது. எல்லாத்தையுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அங்கே போவோம், என்ன மாதிரி ஒர்க் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்குன்றதை பார்ப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஹெச்ஓடி சாருமே வந்து இருக்காங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்க ஆல்மோஸ்ட். இதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுப்பு வந்து பற்ற வைக்க வேண்டியதுதான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நம்ம இங்கே எல்லாம் ரெடி பண்ண போடுறா போட்டோ விடுறேன். ஏன் லேட் நடந்து எல்லாம் மாதிரிலாம் லேட் அதெல்லாம் ஆரம்பி போடுறாங்க. பாட்டு எடுத்துக்காங்க, பாட்டு எடுத்துக்காங்க. யா
யாருமே கட்டலாம். அஞ்சு கிலோமீட்டர் தானே கட்டிருக்காரு. வீடு இருந்தோம் மெயின் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி இருந்தாலும் அங்கே பாருங்க படைக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட்டு அடுப்புமே வந்து பற்ற வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து விபூதி குங்குமம்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க, சாமி கும்பிட்டுக்கிறாங்க. இப்போது இங்கே அடுப்பும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பால் ஊற்றி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பால் ஊற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை போய் பார்க்கணும், அங்கே என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, எப்போ வந்து அங்கே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு இப்போ அங்கே வந்து மூவ் பண்ணி போவோம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இன்னமுமே வந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செமையான ஃபன்லாம் இருந்துச்சு. ஸோ டான்ஸ், உரி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஹெச்ஓடி சார் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லோரும் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் வந்து விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, குத்து விளக்கும் சரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா விளக்கையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஏற்றுவாங்க சாமி கும்பிடும்போது. ஸோ இப்போ அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சியில், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஏ படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே இருக்காங்க. இப்போ வந்து ஹெச்ஓடி சார் வந்து வந்துட்டாங்க. இப்போ ஹெச்ஓடி சார் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. இப்போ வந்து விளக்கு ஏற்றுட்டாங்க. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து மூவி சாங்ஸ்லாம் வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நடக்கக்கூடிய அந்த சவுண்டை வந்து நல்லா கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்து சாங் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே போட்டுனா வந்து காப்பிரைட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது, நம்ம வந்து டப்பிங்கில் பார்த்துக்கலான்ட்டு இப்போயுமே வந்து நான் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து மியூட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து வத்தி வந்து ஏற்றிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து கற்பூரம் வந்து பற்ற வைக்க போகிறாங்க. பற்ற வச்சு எல்லாத்துக்கும் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களே வந்து இருக்காங்க. எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து இங்கே ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து ஹெச்ஓடி சார் வந்து கற்பூரத்தை வந்து கொளுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. இப்போ வந்து கற்பூரத்தை கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்தது தான் பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. இப்போ ஓகே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு பற்ற வச்சாங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொங்கல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திரும்பி அதை படைக்கணும். அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இப்போது எல்லா ஸ்டாஃப்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சாமி கும்பிட போகிறாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. இப்போ எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹெச்ஓடி சார், எங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் சார் எல்லாருமே வந்து இருக்காங்க. ரெண்டு இடத்துலையும் வந்து பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ எல்லாருமே வந்து
ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ நாங்களுமே வந்து ஃபோட்டோ எடுத்தோம், அதுவுமே வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ரஞ்சித் ப்ரோ, எல்லாருமே வந்து எங்களோட கிளாஸ்மேட் தான். இப்போ வந்து இங்கே எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுமே வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்துப்போம் எங்களோட கிளாஸ்மேட்ஸோட. இப்போ அதை தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க எல்லாருமே வந்து எங்களோட கிளாஸ்மேட்ஸ். இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து காமனாக வந்து நாங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு இருக்கோம். அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எங்களோட கிளாஸ் கேர்ள்ஸ் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து காமனாக வந்து நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்து கரெக்டாக நின்றுட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து சுற்றி பார்க்க போயிருக்காங்க, அதனால வந்து ஃபோட்டோஸ்க்கு வரல இப்போது இந்த இடத்துல. ஆக்சுவலாக நாங்கள் அஞ்சு பாய்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ மூணு பேர் தான் இருக்கோம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்க போயிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து லைன்ல நிக்கிறாங்க இல்லையா, ஸோ ஒரு ரவுண்டா நிக்கிறாங்க. இப்போ வந்து பொங்கல் பொங்கிட்டதுனால அங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து கேதர் ஆகியிருக்காங்க. அடுத்து வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து நான் சாங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அங்கே ஓடுற சாங்ஸ் இல்லாமல் நானும் சாங்ஸ் வேறு ஏதாவது போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் மேமும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் நிற்கிறது. இப்போ எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஆடி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரி அடிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் மேம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. பிரின்சிபல் மேம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை ட்ரை பண்ண போகிறாங்க. இப்போ பிரின்சிபல் மேமோட கண்ணை பார்த்தீங்கன்னா வந்து கட்டி தான் வந்து உரி அடிக்க போகிறாங்க. ஸோ கண்ணையுமே வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் மேமோட கண்ணை வந்து கட்டிட்டாங்க. இப்போ வந்து நம்பர் காமிச்சு கேட்குறாங்க, ஏதாச்சும் கேப்பில் வந்து தெரியுதான்ட்டு. இப்போ வந்து தெரியல, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மேம் வந்து அதை உடைக்க ட்ரை பண்ண போகிறாங்க. இப்போ வந்து உரியை வந்து மேம் இப்போ வந்து அடித்து உடைக்க போகிறாங்க. இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, நீங்களும் பாருங்கள். எல்லாருமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, மேம் வந்து உடைச்சிருவாங்களா இல்லையான்ட்டு. இப்போ பார்ப்போம், மேம் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டாங்க. இப்போ வந்து அடிக்க போகிறாங்க, பார்ப்போம். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உடச்சிட்டாங்க பானையை. பானையுமே வந்து உடஞ்சிருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. நாங்களுமே வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். Yeah.
இப்போ பொங்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பொங்கலை படைக்கணும் இல்லையா, அதுக்கு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து பொங்கல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேஷன் ஓவர், எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து போயிட்டு வந்ததான் வழிவிடு திரும்பி அகைன் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து உரி அடிக்கிறாங்க. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு பேர் ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போ தேர்டாக பார்த்தீங்கன்னா வந்து இளம்பருதி சார் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டக வந்துட்டாங்க, அவங்களும் அடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, கரெக்டாக வந்துட்டாங்க, அடிக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இப்போ திரும்பி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பார்ப்போம் கரெக்டாக அடிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. கிட்டக இருக்காங்க, கரெக்டாக பார்ப்போம். எஸ் கரெக்டாக அடித்து உடச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஓவர், எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்தோம், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம், எல்லாமே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறைய கொடுப்பேன், உங்களுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறந்துடாமல் வந்து நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழேயும் கொடுத்துருக்கேன், அங்கேயும் போய் நீங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் லிங்க்லாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.